தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா கடல் பகுதி, குமரி கடல் பகுதி ஆகியவற்றில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் நிலவுகிறது. இதனால் இப்பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு இந்த பகுதியில் சூறைக்காற்று வீசும் என்பதால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா கடல் பகுதி, குமரி கடல் பகுதி ஆகியவற்றில் மீன் பிடிக்கச் செல்வதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும். ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதியில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் கேரளாவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதி, லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும். 14 மற்றும் 15 தேதிகளில் இப்பகுதியில் கடும் சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகவே இப்பகுதிக்கு செல்லும் மீனவர்கள் கடும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வட தமிழகம், டெல்டா பகுதி, தென் தமிழக கடலோரப் பகுதி ஆகியவற்றில் காற்று மண்டலத்தில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் அடுத்த 2 நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடல், அரபிக்கடல் இரண்டும் சங்கமிக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சூறைக்காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தீவிரத்தால் 20 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, திண்டுக்கல், தஞ்சாவூர், ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமான மழையோ ஒரு சில இடங்களில் கனமழையோ பெய்யக்கூடும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான திருச்சி, மதுரை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பல இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். பொங்கல் என்றும் அதற்கு மறுநாளும் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதி, ராமநாதபுரம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கடல் கரையோரம் ஒட்டிய பகுதியில் காற்றின் வேகம் தீவிரமாக இருக்கும். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யக்கூடும். கடந்த 50 வருடங்களில் இல்லாத அளவு ஜனவரி மாதத்தில் தீவிர மழைப்பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது. தாமதமாக தொடங்கிய வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதத்திலும் நீட்டித்து பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.